அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் சாப்டர் ஃபைவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டண்ட் டூ அண்ட் த்ரீ மார்க் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் போத் புக் பேக் ஆஸ் வெல் அஸ் புக் இன்சைட் இருந்தும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசன் வந்து ரொம்பவே சின்ன லெசன் உங்களுக்கே தெரியும் ஆனால் சின்ன லெசன் சொல்லிட்டு விரும்பியா புக் பேக் மட்டும் நம்ம படிக்க கூடாது புக்குக்குள்ளேயும் சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு பத்து கொஷின்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன கொஷின் எங்கெங்கே இருக்குதுன்றதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஸ்டேட் மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷன் கிவ் இட்ஸ் ஈக்வேஷன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒனில் இருக்குது அதில் திஸ் இஸ் நோன் ஆஸ் மேக்ஸ்வெல் லாஸ் ஆஃப் இண்டக்ஷன் உங்களுக்கு போல்டு பண்ணியிருப்பாங்க ஃபாண்ட்டு ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எங்கே இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்ற கொஸ்டின் நமக்கு புக் பேக்லையும் இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரைட் த மேக்ஸ்வெல் ஈக்வேஷன்ஸ் இன் இன்டகரல் ஃபார்ம் இந்த கொஸ்டின் வந்து ஃபைவ் மார்க் கொஷின் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஈக்வேஷன் பர்டிகுலராக கேட்கலாம் மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மொத்தம் நாலு ஈக்வேஷன் இருக்குது ஸோ தான் சொல்லியிருக்கேன் மேபி ஃபைவ் மார்க் ஆல்சோ ஸோ நீங்கள் மேக்ஸ்வெல் ஈக்வேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அண்ட் ஃபைவ் மார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃபிஃப்டி கொஷின்ஸ் தான் மொத்தமே இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்கலனா செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வாட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த கொஷினும் வந்து புக் பேக் கொஷின் தான் ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நெக்ஸ்ட் வாட் ஆர் த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உங்களுக்கு த்ரீ மார்க்கில் கேட்டாங்கன்னா ஆறு பாயிண்ட் எழுதுங்க ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்கன்னா பத்து பாயிண்ட் எழுதுங்க இதோடைய ஆன்சர் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒனில் இருக்குது நெக்ஸ்ட் வாட் ஆர் ஃப்ரன் ஆஃப் அவர் லைன்ஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூ மார்க் அப்படி இல்லைன்னா த்ரீ மார்க்கில் கேட்கலாம் நமக்கு புக் பேக்கில் தான் இருக்குது நெக்ஸ்ட் ரைட் த இந்த இன்டெகரல் ஃபார்ம் ஆஃப் மாடிஃபைடு மேக்ஸ்வெல் ஆம்பியர் சர்க்கியூட் அல்லா ஆம்பியர் சர்க்கியூட் அல்லா வந்து நீங்கள் வந்து தேர்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க அதை மேக்ஸ்வெல்ன்ற சயின்டிஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணியிருப்பார் ஸோ அந்த இ இன்டெகரல் ஃபார்மோட ஈக்வேஷன் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து புக் பேக் கொஷின் தான் நெக்ஸ்ட் ஒய் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் இதுவும் வந்து புக் பேக் கொஸ்டின் தான் அண்ட் இப்போ ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஏன் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்னு நீங்கள் இந்த கொஸ்டின் படித்தீங்கன்னா அதை நீங்கள் இந்த கொஷினில் எழுதிடலாம் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸோ இந்த கொஸ்டினில் என்ன பாயிண்ட் இருக்குதோ அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து படிங்க அதை ஒன்று சேர்த்துக்கோங்க மிச்சம் நீங்கள் எத்தனை படிக்கணும் அஞ்சு பாயிண்ட்டை படிக்கணும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் அவு த ஃபாலோய் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பிரின்சிபல் ஃபாலோஸ் அண்ட் யூசஸ் புக் பேக்கெலாம் நமக்கு ஒரு மூணு தான் கொடுத்துருப்பாங்க நான் வந்து உங்களுக்கு புக்கின் சைடில் இருந்தும் எடுத்துவிட்டேன் அதாவது இப்போ வந்து மைக்ரோவேஸுன்னு கேட்டாங்கன்னா அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அதை நீங்கள் எழுதணும் மைக்ரோவேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எழுதணும் அது என்ன ப்ரின்சிபல் ஃபாலோ பண்ணுது ரிஃப்ளெக்ஷனாக ரீஃப்ராக்ஷனாக டபுள் ரீப்ராக்ஷனாக போலரைசேஷனாக இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஃபாலோ பண்ணும் அதை நீங்கள் எழுதணும் அண்ட் அதோட யூசஸ் இந்த யூசஸ் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க்ஸ்லையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் க்ரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் ஸோ இந்த மாதிரி மைக்ரோவேவ்ஸ் ரேடியோவேவ்ஸ் இன்ஃப்ரா ரெட் விசிபிள் லைட் யூபி ரேடியேஷன் எக்ஸ்ரேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் நான் டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கே தெரியும் எனக்கு டூ மார்க்கில் கேட்டாங்க இந்த கொஷின் நெக்ஸ்ட் காமா ரேஸ் இது எல்லாத்தோடைய ஆன்சரும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீல நமக்கு வந்து இருக்குது நெக்ஸ்ட் ரைட்டர் நோட்ஸ் ஆன் ஆம்பியர் மேக்ஸ்வெல்லாம் ஆம்பியர்லாம் ஓ லாவும் மேக்ஸ்வல் வந்து ஆம்பியர் லாவில் சேஞ்ச் பண்ணார் அந்த லாவை பற்றி நோட்ஸ் அதாவது ப்ரீஃபாக எழுத சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து புக் பேக் கொஷின் தான் ஸோ எதாவது புக் பேக் கொஷினோ நான் சைடில் புக் பேக்குன்னு போட்டிருக்கேன் புக்கின் சைடுக்கு நான் கரஸ்பாண்டிங் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த செக்ஷனில் இருக்குதுன்னு ஸோ இந்த பத்து கொஷின் தான் இருக்குது இதை இப்பயே படிங்க நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்பயே படிங்க ஏதாச்சும் டவுட்ஸ்னால் என்கிட்ட கேளுங்க கமெண்ட்ஸில் ஸோ தான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்